ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு நல்ல டேஸ்டியான வெரைட்டி ரைஸ் தாங்க, புதினா புலாவ். இது ஒரு ஒன்பாட் ரெசிபியும் கூடங்க, லஞ்சுக்கு கொடுத்துறதுக்கு ஒரு ஈஸியான ரெசிபிங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க இந்த ரைஸ் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேங்க. ஒரு பவுலில் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். இந்த ஃப்ரைடு ஆனியன் வந்து நம்ம ஃபைனலாக சேர்க்கணுங்க ரைஸில். இப்போ இதே குக்கர்லேயே பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ரெண்டு ஏலக்காய், ரெண்டு லவங்கம், கொஞ்சம் கல்பாசி, ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன அளவு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு எல்லாம் சேர்த்துருக்கேங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட முந்திரி இருந்தால் கூட ஒரு அஞ்சாறு முந்திரி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்படி இல்லாட்டா நிலக்கடலை இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா மாறி வரணுங்க கலரு, அந்தளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. நீங்கள் இந்த உப்பு சேர்க்கறதுனால வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வெந்து வருங்க. இப்போ இந்த புலாவுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. மூணு பச்சை மிளகாயும் அரைக்கட்டு அளவுக்கு புதினாவும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் இந்த புலாவ் ரைஸ் பண்ணக்குள்ளே இதுக்கு தக்காளியெலாம் எதுவும் சேர்க்க வேண்டாங்க. நல்லா இந்த அளவுக்கு வெந்து வரணுங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா நம்ம புதினா அரைக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு அரை இஞ்சி அளவுக்கு இஞ்சியும் ஒரு மூணு பல் பூண்டும் சேர்த்து அரைச்சிக்கணுங்க. நல்ல மசாலா இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அரை மூடி தேங்காயை பால் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அந்த தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தேன், ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணியும் பாலும் சேர்த்து சேர்த்துருக்கேங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேங்க. நல்லா இந்த அளவுக்கு கொதி வரணும். இந்த டைமில் ஒரு அரை லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இதுக்கு வேறு எந்த மசாலும் போடக்கூடாதுங்க. மிளகாய் தூள், மல்லித்தூள் அது மாதிரி எதுவுமே போடக்கூடாதுங்க. காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டுமே போதுங்க. நீங்கள் வீட்டில் உள்ள சாப்பாடு அரிசியில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு டம்ளர் அரிசினா ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு கொடுத்துறதுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ரெசிபிங்க. ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஹையில் வேக வைங்க. நல்லா தண்ணி இந்த அளவுக்கு வத்தி வரணுங்க. நல்லா இந்த அளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதே முறையில் நீங்கள் கொத்தமல்லி தலையிலேயே பண்ணலாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. புதினா சட்னிலாம் சாப்பிடாத குழந்தைங்க கூட நீங்கள் இந்த ரைஸ் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இது கூடவே நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியனை மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. ஃபைனலாக இந்த ஃப்ரைட் ஆனியன் சேர்க்கறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதே முறையில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வருங்க. ஒரு டைம் கிளறி விட்டு இப்போ ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க. விசில் எதுவும் போடக்கூடாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா போல போலன்னு எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்ட்டு பாருங்கள். ரைஸ் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வெந்து வந்திருக்குங்க. இது பாஸ்மதி ரைஸ்னால ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க, ரைஸ் உடஞ்சிரும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதை நான் வந்து காலிஃப்ளவர் சில்லியோட பாப்பா கொடுத்துருந்தேங்க. இந்த காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்கிறேன் இந்த வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணா போய் பார்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீ தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.